ஹே டூட்ஸ், நானும் என் ஃப்ரெண்டு சீக்கிரமாக குளிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு வலிமை படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு நேராக தேட்டருக்குள்ளே போனோம். அங்கே போனால் செம்ம கூட்டம், தேட்டரில் ஒரே கொண்டாட்டம், ஆனால் சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்கும், எனக்கு தான் கொஞ்சம் திண்டாட்டம். வலிமை படத்தை எப்படி ஃபர்ஸ்ட் டேவே நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் அது சப்ஸ்கிரைபர் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, தலை வேலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாரு. தலையோட என்ட்ரி பார்க்கும்போது அந்த இன்ட்ரோஸ் ஆகும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரோ சீன் வந்துச்சு, பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேன்டீன் பக்கம் போனோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோனட், பிளாக் ஃபாரஸ்ட், சமோசா, அதுக்கப்புறம் பாப்கார்ன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூட பப்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு என்னவான்னு கேட்டால் அவன் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு சமோசா ஒன்று வாங்கினா, அதுக்கப்புறம் மினி சைஸ் பாப்கார்ன் ஒரு கப்பு வாங்கிட்டு நேராக அந்த மசாலா போடுற இடத்துக்கு போயிட்டோம். என் ஃப்ரெண்டுகிட்ட கொஞ்சம் மசாலா போட்டு விடுறான் அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னால் மசாலா போடுறது இருக்குண்டா, முதல்ல பார்க்குற வியூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைபர் போட்டு விட சொல்கிறா அப்படின்னு சொன்னேன். ஸோ மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் நல்லா ஷேக் பண்ணிட்டு படத்த பக்கம் உள்ளே போனால் அங்கே தலை உட்காந்து அழுதுட்டு இருந்தார் இன்டர்வல்க்கு அப்புறம். ஸோ அதை பற்றி எங்களுக்கு அழுது இருந்துச்சு, ஏன்னா மசாலா ரொம்ப காரமாக இருந்துச்சு. அதனால வந்து கூலிங் ஒரு வாட்டர் வாங்கிட்டு நல்லா படத்தை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். படம் உண்மையுமே நல்லா இருந்துச்சு, தேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடுறாங்க. தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணி.